கோவையில் விதிமுறைகளை மீறி இயக்கப்படும் பேருந்துகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் கு ராசாமணி இன்று எச்சரிக்கை விடுத்த நிலையில் விதியை மீறி ஓடிய தனியார் பேருந்தை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். இதில் காவல்துறையினரும் தனியார் பேருந்துகளை கண்டுகொள்ளாததால் அவர்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் செல்கிறது. குறிப்பாக பேருந்து நிறுத்தங்களில் முறையாக பேருந்துகளை நிறுத்தாமல் இயங்கும் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உப்பிலிவாளையம் பகுதி மக்கள் பலமுறை புகார் மனு அளித்துள்ளனர். மேலும் சாலையை மறித்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் தனியார் பேருந்துகளை பலமுறை உப்பிலிவாளையம் பகுதியில் சிறைபிடித்தும் வைத்துள்ளனர். ஆனால் அந்த சம்பவங்கள் ஓய்ந்த பாடில்லை. இதனால் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மீது நம்பிக்கை இழந்த பொதுமக்கள் கோவை மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு பேருந்துகளின் அட்டகாசங்களை கொண்டு சென்றனர். இதையடுத்து கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் கடந்த மாதம் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் விதியை மீறும் பேருந்துகள் மீது அபராதம் விதித்தனர். அத்துடன் விதிமுறைகளுக்கு மாறாக இயக்கப்படும் பேருந்துகள் மீது 1988 ஆண்டு மோட்டார் வாகன சட்டத்தின்படி கடுமையாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் எனவும் தனது உத்தரவை செய்திக்குறிப்பாக வெளியிட்டிருந்தார். ஆனால் மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பு வெளியான முதல் நாளிலேயே வழக்கம் போல உப்பிலிவாளையம் பகுதிக்கு தனியார் பேருந்துகள் வராமல் திரும்பிச் சென்றது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் அதை மதிக்காமல் பேருந்தை இயக்கக்கூடாது என கோகுலம் என்ற பெயர் கொண்ட S2 பேருந்தை சிறைப்பிடித்தனர். இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேருந்தின் மீது நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களிடம் உறுதியளித்ததை அடுத்து பேருந்து விடுவிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்துகளின் விதிமீறலை தடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்ட முதல் நாளிலேயே தனியார் பேருந்தின் விதிமீறல்கள் பொதுமக்கள் மத்தியில் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருப்பதை இந்த சம்பவம் வெளிக்காட்டியுள்ளது. இந்த பஸ்ஸுக்கு பிரச்சனையாக நாங்கள் வந்து பல முறை ஆர்டிஓக்கு கலெக்டர் இல்லை, நாங்கள் வந்து நேரடியாக வந்து கொடுத்தாச்சு எல்லாம் பண்ணும்போது ஆர்டிஓ வந்து எல்லாம் பண்ணாரு கொடுத்தாரு. ஆனால் வந்து பஸ்காரர் யாருமே மதிக்கிறது கிடையாது, அவங்க இஷ்டத்துக்கு வந்து போய்க்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வர்றது கிடையாது. குறிப்பாக வந்து தீர்த்தநாட்டு ரெண்டாவது கோபுரத்து 63 61 பொதுவாக வந்து முக்கியமாக வந்து தனியார் துறை பஸ்கள் வந்து அதிகமாக வந்து கரெக்டாக வர்றதில்லை. பயணிகள் ரொம்ப அவசரப்படுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா, ரெண்டு தனியார் பஸ்ஸில் இருக்கிற கவர்மெண்ட் பஸ் போட்டாலும் சௌரியமாக இருக்குது. ஏன்னா தனியார் பஸ்ஸு ரெண்டுமே கோகுல கம்பெனியாக இருக்கிறனால அவங்க வந்து அடிப்படை போயிருக்காங்க. அவங்களுக்கு மெயின் குறுக்கள் வந்து காசு தான், பேசுறவங்களை பற்றி ஒரு கவலையே இல்லை. பேசுறவங்களை பற்றி ஒரு கவலையே இல்லை. என்னமோ வழி போகிறது, கண்ட இடத்துல ஓட்டாங்க, கண்ட இடத்துல நெரிக்கிறாங்க. பாதிக்க பண்ணக்கூடிய வந்து அதில் இறக்கி விட்டுருக்காங்க. ஆமாம், பாதிக்க பற்றி இறக்கி விட்டுறாங்க. பாதிக்கப்படுறது பேசஞ்சர் தான். அதுக்கு மேலே சொன்னால் அப்படின்னாக்கா என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, ஆர்டிஓ கம்ப்ளைண்ட் பண்ணு, ஆர்டிஓ வந்து பிடிக்கிறோம் அப்படியா, என்ன பண்ணுவோம் பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஒரு கௌதமிக்கிற கண்டிப்பாக நெரிக்க பண்ணி சொன்னாங்க.